மிகச்சிறந்த ரைட்டர், தனக்கென தனி முத்திரை படைத்த இயக்குனர், நிச்சயமாக நிகரற்ற நடிகர், எங்கே என்ட்ரி கொடுத்தாலும் எனர்ஜி குறையாத, பேட்டரி லோ ஆகாத, இளமை மாறாத எங்கள் ஐயா, புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் தம்பி ராமையா சார். அவர் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும், முன்னே அமர்ந்திருப்பவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் வணக்கம். சதீஷ்குமார் ராமு அவர்களுடைய கைடன்ஸில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு படத்தை தயாரித்து முடிப்பது என்பது பெரிய விஷயம் இல்லை. இது வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அப்போவே இந்த படம் ஓரளவு தப்பிச்சிருச்சு. எல்லோரும் காவல்துறையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது எனது வாழ்க்கையிலே எப்படி தான், முத நான் எத்தனை வசனகர்த்தாவாக இருந்து எத்தனையோ படங்களை வேலை செய்திருந்தாலும் எடுக்கப்பட்ட காட்சிகளெல்லாம் இந்த நீளம் கருதி வெட்டி தூக்கிடுவாங்க. மலபார் போலீஸ் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்த முதல் காட்சி தான் நான் சினிமாவில் வெளியில் தெரிவது காரணமாக இருந்தது. எல்லோருக்கும் ஹீரோ, தலைவர் என்று எல்லோரும் அழைக்கப்படக்கூடிய சத்யராஜ் சார் தான் எனக்கும் ஹீரோ. ஸோ அதுலேயும் மலபார் போலீஸ், அதை தாண்டி எல்லாரும் கதாநாயகன் கதாபாத்திரம் ஏற்று நடித்த அவர்களை பற்றிய காவல்துறையில் உயர் பதவியில் இருந்தவர்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது என் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக மைனா படத்தில் நான் ஏற்று நடித்த கதாபாத்திரமும் கான்ஸ்டபிள் கதாபாத்திரம் தான். ஸோ மலபார் போலீஸும் மைனாவும் அந்த எனக்கு வாழ்க்கையில் துவக்கமாகவும் இது அடுத்த இடத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு சூழலாகவும் இருந்தது. இந்த இரண்டு இயக்குநர்கள் அன்பு சகோதரர்கள் மோகனும் சுந்தரபாண்டி அவர்களும் செல்வமணி சார்ட்டையும் கற்று அதற்கப்புறம் இரும்பு பட்டறையில் ஒரு மிலிட்ரியில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி சகோதரர் ஹரி அவர்கள்ட்ட நிச்சயமாக நேர்த்தியான உழைப்பிற்கும் ஆர்வ கோளாறுல சின்ன வயசில் அவர்களை ஆகலை, ஒரு வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்ற இடத்துல இப்போ இயக்குநர்களாக மாறியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக பக்குவத்தோடு, பயத்தோடு பதட்டத்தோடு நிச்சயமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சகோதரர் மோகன் அவர்கள் உடன்பிறந்த சகோதரர் இப்பொழுது இருந்திருந்தால் என்ன நெகிழ்வோடு இருப்பாரோ அதே நெகிழ்வோடு இருக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் பரபரப்பான ஒரு வெற்றி அடைய இறைவன் வேண்டுகிறேன். நன்றி வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இவ்வளோ சான்றோர்கள் எங்களோட சீனியர்ஸ்லாம் அவங்க ஸ்டேஜில் அவங்க சைடில் போய் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி சார். இந்த படத்தை வாழ்த்து வந்து எல்லாருக்கும் நன்றி. அண்ட் முக்கியமாக ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர் எல்லா நல்ல படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, அந்த வகையில் நம்ம படத்தையும் கொண்டு போய் சேருங்க. அதோட முக்கியமான ஒரு நபர்களை நான் வந்து நன்றி சொல்ல நினைக்கிறேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜஸ்வந்த் சாருடைய ஃபேன்ஸ். ஜெய்வன், சாரி சாரி, ஜெய்வன் சார், நடிப்பில் பேட்மேன், நட்பில் சூப்பர்மேன், உதவுவதில் ஸ்பைடர்மேன், சினிமா துறையில் அனைவருக்கும் நண்பன், புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் ஸ்ரீமன் சார். பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கிற கேமராமேன்ஸுக்கும் பிஆர்ஓஸ் யூனியனுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஆமாங்க, நான் வந்து சத்யராஜ் சார் கிட்ட ட்ரெயின். ஏன் முதல்ல உங்களுக்கு நன்றின்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் பண்ணுமா ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுமா அப்படின்ற அந்த பாரபட்சம்லாம் பார்க்காம ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அத்தனை பேரும் வரணும், இந்த இந்த ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கணும், நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் கூட அதில் இருக்கணும் அப்படின்ற அந்த மனசு வர்றதுக்கு காரணமாக இருந்த சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டியோ டைரக்டர்ஸ் அவங்க ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு பேர், ஆனால் பார்க்குறதுக்கு தான் ரெண்டு பேர், பட் அவ்வளவு சிங்க். அதாவது என்னென்னா அவங்க ட்ரெயின் ஆன இடங்கள் வந்து அந்த மாதிரி, அவங்களுடைய பயிற்சி கூடம் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் ரைட் வாங்கி அவங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தான் ஹரி சார் சொன்னார், நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் அங்கே வேலையில் அதை காமிக்காதீங்க, வேலையில் கைத்தட்டில் வாங்கிடுங்க, பின்னாடி போய் என்னை திட்டிக்கோங்க, அவ்வளோ ஓப்பன், அவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஃபிலிம் பவுன் பண்ணிட்டாங்க, ஸ்கிரிப்டை ரிவர்ஸ்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது கிளைமேக்ஸ் எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் இருந்தால்
ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து ஆரம்பித்து ரிவர்ஸ்லேருந்து ஃபிலிமுக்கு வந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள் சார், உங்களுடைய கான்ஃபிடென்ஸுக்கு உண்மையிலேயே. அண்ட் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு டீமாக ஒருங்கிணைஞ்சு தான் செய்யும். எனக்கு இந்த கேரக்டர் உங்களுக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோம்ஒர்க் முதல்ல பண்ணிக்கிட்டுன்னா அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு காரணமாக இருந்த போலீஸ் துறையை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஜென்ரலாக ஃபிலிம்ஸில் பார்த்த போலீஸ் ஸ்டேஷன் மாஸ் சீன்ஸ் அதெல்லாம் வந்து வேறு. இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் இது போலீஸ்லேயே ரொம்ப புதுசு. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் அ கண்ட்ரோல் ரூம். ஒருத்தன் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கிட்டு கோபத்தில் கூட ஃபோன் பண்ணி ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவான், சார் என்ன ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார், நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் சார், என்னை வந்து காப்பாற்றுங்க சார் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் தண்ணியில் இருக்கான், அவன் சம்சாரம் போட்டு அடிச்சிருப்பாங்க, அதுக்கு தான் கால் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த காலே ரொம்ப சீரியஸான ஒரு கால். ஸோ எந்த காலாக இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் அது அவ்வளோ பெரிய சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு ரூம் தான் அந்த கண்ட்ரோல் ரூம். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனை எடுத்துக்கிட்டு அதில் நடக்கிற இன்சிடென்ட் தான் இந்த ஃபிலிம். ஸ்பீடுன்ற இங்கிலீஷ் ஃபிலிம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃபிலிமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிலிமில் என்னுடைய கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் டன் ஒரு ஐயங்கார் ரோல். எனக்கு கூட பேர் வந்து ஆஃப்டர் காஞ்சனா தேவதர்ஷினி நல்லா இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிச்சயமாக சிரிக்க வைக்க வேண்டிய இடத்துல சிரிக்க வச்சுருக்கேன், சிந்திக்க வைக்க வேண்டிய இடத்துல சிந்திக்க வச்சுருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்றதில் எந்த ஐயமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். சிங்கத்தின் பாலே ரொம்ப உயர்ந்ததுன்னுவாங்க. அடுத்த மேடைக்கு வரப்போகிறது சிங்கத்தின் குட்டி. பெரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரர், தன்னுடைய பெரிய குடும்பத்தை மட்டுமல்ல சினிமா துறையில் உள்ள அனைவரையும் தன்னுடைய அன்பால் அரவணைத்து கொண்டவர். Put your hands to welcome Ramkumar sir, please. Theerkadarshi, producer, directors, cast and crew, அனைவருக்கும் என் பெஸ்ட் விஷஸ். நல்ல ப்ரொடியூசர்கள் இருந்தால் தான் நம்ம இண்டஸ்ட்ரி தொடர்ந்து இருக்கும். அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுட்டு இது மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து மற்ற ப்ரொடியூசர்ஸையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அனைவரும் வாழ்க வளமுடன். ஜெயஹிந்த். பாஷாவுடன் நடித்தாலும் தனக்கென தனி பாணியுடன் தலைமுறை தாண்டி தனி இடம் பிடித்த நடிகர் விட்டல் ராவ் சார் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அவங்களுக்கும் இந்த மேடையில் உட்கார்ந்துற பெரியவங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, தீர்க்கதரிசி இந்த படத்தில் ஒரு 50% படம் முடிஞ்சு போச்சு. சதீஷ்குமார் எனக்கு பழைய ஃப்ரெண்டு, ஒரு 30 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. விட்டல் சார் இதில் ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. ஆஃபீஸுக்கு போனேன். மோகனும் சுந்தர் பாண்டி வந்து என்னை அறிமுகப்படுத்தினார். என்ன கேரக்டர் சார் இதுன்னு, ஒரு நாள் தான் வரும், ஒரு நாள் ரெண்டு நாளில் வரும்னு சொன்னாங்க. ஒரு சிலை கடத்தல் வியாபாரி கேரக்டர். நான் முதல்ல பயந்தேன் போனதுக்கு. இல்லை சார் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் படம் பார்த்தேன். நான் படம் பார்த்து அவுட்புட் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சதீஷ்குமாரே ஒரு தீர்க்கதரிசி தான் இதில். இன்னும் நிறைய படங்கள் அவர் எடுத்து நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாருன்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த தீர்க்கதரிசி மிகப்பெரிய வெற்றி அடையான்னு ஆண்டவனை வேண்டுகின்னு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.